என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு சினிமா சினிமா. முன்னாடிலாம் அதிகமாக பறந்து பறந்து ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட்னா வந்துட்டு ரஜினி சார் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு நாள் பாம்பேயில் இருப்பாங்க, ஒரு நாள் சென்னையில் இருப்பாங்க, ஒரு நாள் பெங்களூரில் இருப்பாங்க. ஸோ நாளுக்கு நாள் பறந்து பறந்து வந்து ஷூட்ஸ் எல்லாம் வந்து அட்டன் பண்ணிட்டு இருப்பாரு. அது வந்து என்னன்னா, அந்த டைமில் வந்து ரஜினி வந்து தொடர்ந்து நிறைய படங்கள் நடிச்சுட்டு இருந்தார். வில்லனாக நிறைய படத்தை நடிச்சுட்டு இருந்தார். அவர் வந்து அது டிராவல் பண்ணதுனாலே வந்து ஹெக்டிக்காக ஸ்ட்ரெஸ் ஆன காலம்லாம் இருக்குது அவருக்கு. அந்த மாதிரி அவ்வளோ டிராவல் பண்ணி நடிச்சிட்டு இருந்தார் அவர். எஸ், இப்போ ஒரு மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அது யாருன்னா சரத்குமார் சார். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பிக் பிரிண்டோட ப்ரொடக்ஷனில் கௌதம் கார்த்திக் வந்து ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இல்லை, முக்கியமான கதாபாத்திரத்தில் சரத்குமார் நடிக்கிறாங்க. ஸோ அதோட ஷூட் வந்து மதுரையில் நடந்துட்டு இருக்கு. அங்கே வந்து ஷூட் அட்டன் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சென்னைக்கு உடனே கிளம்பி வந்திருக்காரு. எதுக்குன்னா ருத்ரனோட ஒரு பேட்ச் ஒர்க்காக. திரும்பி அதை முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் திரும்பி மதுரை கிளம்பி போயிருக்காங்க. ஓகே. ஸோ இன்றைக்கி உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா சரத்குமார் மாதிரியான ஒரு கேலிபர் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பெரிய டிமாண்ட் இருக்குது. ஏன்னா வந்து மக்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஹீரோ, நல்ல ஒரு எல்லா விதமான கேரக்டரும் எடுத்து நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் நடிக்கக்கூடிய ஆள், இந்த மாதிரி கேரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்குது. ஏன்னா ஹீரோக்கு சமமான வில்லனோ இல்லைனா அதுக்கு தான் ஒரு அப்பா கேரக்டர் வாரிசே பண்ணணும். இப்போ சரத்குமார் அந்த இடத்துல வைக்காமல் வேறு யாரும் வச்சுருந்தா அந்த அளவுக்கு செட் ஆகாமல் தெரியாது இல்லையா? ஸோ அதனால் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு இப்போ டிமாண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஹீரோவாக இருந்த காலத்தை விட இப்போ வந்து அவங்க பயங்கர பிஸியாக இருக்கிற காலமாகிடுச்சு. இப்போ எல்லாமே கேப்டன் மில்லர் மேலே வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து மக்களிடையே உருவாகிருக்குது. ரசிகர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க அந்த படத்துக்கு. அதுக்கு அது அந்த படத்தை பற்றி வரக்கூடிய செய்திகள் இருக்கு இல்லையா, அந்த செய்திகள் வந்து நிறைய பாசிட்டிவான செய்திகள் வந்துருக்கு. நம்ம போனால் நம்மளே இன்னும் நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம், அவர் செட்டு போட்டிருந்தாங்க, செட்டு அட்டகாசமாக இருக்குது அப்படின்லாம் சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்றோம், அந்த படப்பிடிப்பு நடந்து முடிஞ்சு இப்போது ஒரு ஷெடியூல் முடிஞ்சு வந்திருக்கும் போது அதை பார்த்த ஒருத்தர் வந்து அந்த படத்தை வந்து ஸ்லாகிச்சு சொல்லியிருக்காரு. அப்படி வருது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்னு பயங்கரமாக ஸ்லாகிச்சு பேசிட்டு இருக்காரு. வழக்கமாக இந்த மாதிரி ஸ்லாகிப்பு தன்மையான விஷயங்கள்லாம் யார் சொல்லுவாங்கன்னா, அந்த படத்தில் நடிக்கிறவங்க, சம்மந்தப்பட்டவங்க, ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கவங்க, இப்படி இவங்க தான் வந்து அந்த படங்களை வந்து ஆகா எங்கள் படம் அப்படி வந்திருக்கு, இப்படி வந்திருக்கு, இது எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தகவலை சொன்ன ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த படத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ஒரு நாள் படப்பிடிப்புக்கு போய் பார்த்துட்டு அந்த ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு வந்து பார்த்தபோது அங்கே கிடைத்த அனுபவத்தை வச்சு அவர் சொல்கிறாரு, இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியாக படமாக வரும், தனுஷுடைய கேரியரில் ஒரு மிக முக்கியமான ஒரு படம் அந்த படம் அமையன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். ஏப்ரல் மாதம் படப்பிடிப்பு வந்து முடிய போகுது, அதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு கேப்டன் மில்லர் முடிய போகுது. முடிஞ்சவுடனே அவர் வந்து சன் பிக்சர்ஸ் ஒரு படத்துக்கு, அவர் நடித்து இயக்கிற படத்துக்கு போகிறாரு. ஸோ நடித்து இயக்க படம் போயிட்டேன்னா அதுக்கப்புறம் இவர் நடிப்பாரா அப்படின்னா, ஆமாம் கண்டிப்பாக நடிப்பார். ஏன்னா இப்போ தாடியெலாம் வச்சுட்டு ஒரு கெட்டப் இருக்கார் இல்லையா, இந்த கெட்டப்பில் வந்து படப்பிடிப்பு இதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு நடுவுலேயே வந்து, அதாவது சன் பிக்சர்ஸ் படத்துலேருந்து நடிக்க எடுக்கும்போதே இங்கே வந்து நடித்து கொடுத்து முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து ரெண்டு படமும் கன்ஃபியூஷன் இருக்காது. அதே போல் இந்த ரெண்டு படமுமே வந்து சைமல்டேனியஸாக ஷூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேப்டன் மில்லர் படம் வந்து பாகம் 2 தயாரிக்கப்பட போகிறதா வந்து ஒரு தகவல் உருவாயிருக்கு. அது வந்து எப்போ இயக்கப்படுறாரு அருண் மாதேசன் அப்படின்னு வந்து ஒரு கேள்வியும் எழுந்திருக்குது. ஏன்னா கண்டிப்பாக கேப்டன் மில்லர் பார்ட் 2 வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குன்றாங்க. இப்போது கேப்டன் மில்லர் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து ஒய்நாட் சசிக்காக ஒரு படம் அனுப்புகிறாரு அருண் மாதேசன். ஸோ அந்த படம் முடிச்சுட்டு அவர் திருப்பி கேப்டன் மில்லர் பார்ட் 2 வருவார். இதுக்கு நடுவில் சன் பிக்சர்ஸோடைய படத்தை முடிச்சுட்டு இவர் தயாராகி வருவார்னு சொல்கிறாங்க. ஸோ கேப்டன் மில்லர் பற்றின செய்திகள் வந்து ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்குது. ரஜினி சார் அண்ட் கமல் சார் ரெண்டு பேருமே நார்த் இந்தியாவில் ஷூட் முடிச்சுட்டு இப்போ சென்னை வந்திருக்காங்க. ஒரு ஸ்கெடியூல் முடிச்சுட்டு ரஜினி சார் ஜெயிலரோட ஒரு ஸ்கெடியூல் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அண்ட் கமல் சார் இந்தியன் 2 ஒரு ஸ்கெடியூல் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அண்ட் இப்போ கமல் சார் வந்து அடுத்து என்ன படம் பண்ண போகிறாங்க இந்தியன் 2 அப்புறம் சொல்லி எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருந்துகிட்டே இருக்கு. நடுவில் வந்து இந்த தேர்தல் வேறு இருக்கு. அப்போது அந்த இடைத்தேர்தல் வர்றதில்ல, அந்த இடைத்தேர்தலில் வந்து அவர் வந்து தேர்தல் பிரச்சாரம் கூட வந்து ஈடுபடுறாரு. அதுக்கான வேலைகள் வந்து அனௌன்ஸ் பண்ணுற ஸ்கெடியூல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கமல் சார் வந்து இந்தியன் 2 அப்புறமா மணிரத்னமோட PS 2 முடிஞ்சதுக்கப்புறமா மணிரத்னம் கூட ஒரு படம் பண்ணுறதா இருக்குது. ஆனால் அதுக்கு நடுவுலையே இருக்கிற டைமில் இன்னொரு படம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரா. ஆனால் அது கூட வந்து ஹெச் வினோத் தான் டைரக்ட் பண்ணுறதா வந்து ஒரு நியூஸ் வந்து இப்போ கசிஞ்சிருக்கு. ஆமாம், அது வந்து அது பொன்னியின் செல்வன் இப்போ வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இதெல்லாம் முடியணும் இல்லையா, முடிச்சு அந்த படம் ரிலீஸு ப்ரொமோஷன் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன், இதை இந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு பெரிய ஒர்க் இருக்குது ஸ்டார்ட் பண்ணாலும் கூட. அதுக்கு நடுவில் கண்டிப்பாக கணிசமான ஒரு கேப் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் இந்தியன் 2 ரிலீஸுக்கும் அந்த படத்துக்கும் ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு கேப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒருவேளை ஹெச் வினோத்தோ யாரோ ஒருத்தர் ரெடியாக ஸ்கிரிப்ட் வச்சுருந்தாங்க எல்லாம் ஓகே ஆச்சுன்னா நிச்சயமாக அந்த படம் வந்து ஷூட் பண்ணுறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது.
கார்த்தி நடிச்சிட்டு இருக்க ஜப்பான் படம் வந்துட்டு ஒரு அதோட ஃபர்ஸ்ட் லுக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவே நிறைய பேர் மத்தியில் வந்து எதிர்பார்ப்பு வந்து உருவாக்கியிருந்தது. ஸோ அந்த படப்பிடிப்பு இப்போ என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. அனு இமானுவேல் நடிச்சிருக்காங்க, ராஜு முருகன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு, அண்ட் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த படப்பிடிப்பு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 60% முடிஞ்சிருச்சு, அண்ட் இதோட பேலன்ஸ் ஷெட்யூல் வந்து மார்ச் ஏப்ரல்குள்ளே நடந்து அந்த படப்பிடிப்பு ஆல்மோஸ்ட் ஏப்ரல்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஒரு படம் தயாரிக்க ஆரம்பித்தோடனே சில பேர் ப்ரொமோஷன் ஆரம்பிக்கும் போதே பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. அதற்கப்புறம் பார்த்தோன்னா படம் லான்ச்சிங்க்கு ப்ரொமோஷனு, ப்ரெஸ் மீட்டு, இப்படி பல ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. அப்படிலாம் ப்ரொமோஷன் பண்ணி அந்த படத்துக்கு வந்து மக்களை கூப்பிட்டு வர்றது, முத நாள் அன்னைக்கு ஹவுஸ்ஃபுல் காட்சிகளை வந்து காட்டுறது வந்து கட்டாயமாக நிலத்தில் ஒரு பெரிய அளவுக்கு ப்ரொமோஷன் இல்லாமல் ஒரு டீசெண்டாக ஒரு சின்ன படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ரிலீஸ் ஆனது வந்து உண்மையாகவே வெரி பவர்ஃபுல்லான ப்ரொமோஷன் என்ன அப்படின்றது வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் ப்ரூவ் பண்ணிடுமோன்னு தோணுது. ரொம்ப நாள் கழிச்சு மவுத் டாக் அதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மீடியம். அது அது வந்து பரவர ஸ்பீடு வந்து வேறு எதுவுமே பரவாது, இன்ஸ்டா வாட்ஸ்அப்பு கூட பரவாது, ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு ஸ்பீடில் பரவுது. ஒரு படம் ப்ரிவியூ போட்டாங்க, ப்ரெஸ் ஷோ போட்டாங்க. ப்ரெஸ் ஷோ முடிஞ்சதுலேருந்து அன்னைக்கு மத்தியானம் அந்த ப்ரோ முடிஞ்ச அடுத்த நிமிஷத்துலேருந்து வந்து இந்த படம் நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு டாக் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு அடுத்த நாள் வந்து ஒரு செலிப்ரிட்டி ஷோ போட்டாங்க, அது நண்பர்களுக்காக போட்ட ஷோ, அதுவும் ரொம்ப பாசிட்டிவாக. எல்லோரும் வழக்கமாக இந்த ப்ரெஸ் ஷோலாம் இந்த செலிப்ரிட்டி ஷோ நம்மனா ஒரு டெம்ப்ளேட்டான இது வந்து எல்லா அந்த படத்தை பற்றி கருத்துலாம் சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லாமல் எல்லோரும் வந்து அந்த மனசுலேருந்து பேசுகிற விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அது அந்த படத்துக்கு. அந்த படம் வந்து ரிலீஸ் ஆன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இல்லை இவ்வளோ பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சினிமா ஆர்வலர்கள் வந்து முதல் நாளைக்கு தேட்டரை போனவங்க வந்து குறைஞ்ச ஆடியன்ஸ் தான் இருந்தாங்க, பெருசாக கூட்டம் இல்லை. அப்படின்லாம் இருந்தாலும் கூட அந்த படத்தை பார்த்துட்டு வந்து அவங்க போட்டாங்க, அவங்க வந்து ட்வீட் போடுறாங்க, ஃபேஸ்புக்கில் இருந்து போடுறாங்க, இந்த படத்தை பற்றி ஒரு பாசிட்டிவான டாக்கே ஓடிட்டுருக்கு. இந்த பாசிட்டிவாக போன டாக் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஈவினிங்லேருந்து படம் வந்து எல்லா தேட்டர்லையும் வந்து நல்ல கூட்டங்கள் வர ஆரம்பிச்சு. நேற்றுக்கு நான் வந்து அந்த படத்தை நான் தியேட்டரில் பார்க்கும்போது சத்தியம் மெயின் ஸ்க்ரீனில் படம் போட்டிருக்காங்க, அந்த சத்தியம் மெயின் ஸ்க்ரீன் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடடே, அப்படி என்ன படம்? அந்த படம் பேர் வந்து டாடா. கவின் நடிச்சதுக்கு அப்புறம் கவின் பிக் பாஸ்லேருந்து நடிக்க ஆரம்பித்த பல பேர் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஸ்கோர் நடிக்க சினிமாவுக்கு நடிக்க வந்து பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணாட்டாலும் கவின் நல்ல ஒரு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ரெண்டு படம் பண்ணியிருக்காரு. அந்த ரெண்டு படம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆடியன்ஸ் அவருக்கு இருக்குது, அவர் மேலே பெண் ரசிகர்கள்லாம் அவர் நிறைய இருக்காங்க, அவரை பிடிச்ச. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. நான் படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா புதுசான ஒரு கதையெல்லாம் கிடையாது. வழக்கமாக இளைஞன்ற இளைஞர்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான் கதையாது. ஆனால் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப கதையாக கேட்டிங்கன்னா ரொம்ப சாதாரணமான கிளிஷியாவான கதை. உங்களால் இந்த கதையை வந்து படம் பார்க்கும்பொழுது அடுத்த சீன் என்ன வரப்போகுது அடுத்த சீன் என்ன வரப்போகுது நீங்கள் ஈஸியாக சொல்லக்கூடிய கதை தான். ஆனால் அந்த கதைக்காக அவங்க மெனக்கெட்டுருக்கிற சில விஷயங்கள் தான், ஒவ்வொரு காட்சிக்கும் அவங்க மெனக்கெட்டுருக்கிற விஷயம் தான் இந்த படத்தை சுவாரஸ்யமாக்குதுன்ற விஷயம். அடுத்தது கவினுடைய நடிப்பு. அந்த நடிப்பு வந்து ரொம்ப இயல்பாக எங்கெங்கெல்லாம் ட்ராமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த ட்ராமாவெலாம் ரொம்ப மெல ட்ராமாவாக மாற்றாமல் சிம்பிளான ட்ராமாவை மாற்றினதும், அதே போல் இசையும் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு இசை ஒளிப்பதிவு ரெண்டுமே வந்து சிறப்பாக வந்திருக்கு அந்த படத்துக்கு. இந்த படத்தோட இயக்குனருக்கு வந்து படம் ரிலீஸ் அன்றைக்கி இதுக்கு முன்னாடி வந்து டாக் வச்சுக்கிட்டு படத்தை ரிலீஸ் ஆன அன்றைக்கே சாயங்காலம் வந்து கூப்பிட்டு லைக்கால் வந்து அக்ரிமெண்ட் போட்டாங்க அடுத்த படத்துக்கு. அது யார் ஹீரோ என்னன்னு இல்லை, ஆனால் அடுத்த படத்துக்கான அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னா அந்த படத்துடைய வெற்றி தமிழ் சினிமாவுக்கு வந்து மிகப்பெரிய ஆக்சிஜன் கொடுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தோம் இந்த சின்ன படங்கள் வெற்றி இருந்தால் தான் வந்து தமிழ் சினிமா வந்து நல்லது, வெறும் பெரிய படங்கள் மட்டும்தான் ஓடுது அப்படின்ற விஷயத்தை பேசிட்டு இருந்தோம் இல்லையா. அப்போ கூட எல்லாரும் லவ் டுடே சின்ன படம் தானே, லவ் டுடே சின்ன படம் தானேன்னு சொன்னாங்க. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லும்போது லவ் டுடே சின்ன பட்ஜெட் வேணால் சின்ன படமாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற நிறுவனம் வந்து பெரிய நிறுவனம், ஏஜிஎஸ் நிறுவனம் இருக்குது, ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படத்துடைய டைரக்டர் வந்து ஏற்கனவே வந்து ஒரு 50 கோடி ரூபா சம்பாதிச்சு கொடுத்த ஒரு படத்துடைய இயக்குனர், அப்படி பிரதீப் ரங்கநாதன்ற ஒரு நேம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி அந்த படம் வந்து யூத்துக்கான ரொம்ப இன் திங் படமாக இருந்துச்சு, ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த படத்துடைய பட்ஜெட்டுக்கு கிட்டத்தட்ட 10 மடங்கு சம்பாதிச்சு கொடுத்துன்றது பெரிய விஷயம். உண்மையாகவே வந்து வெற்றியோட அளவுகளை கணக்கு பண்ணிங்கன்னா மிகப்பெரிய வெற்றி வந்து லவ் டுடே தான் சொல்ல முடியும் உங்களுக்கு, சின்ன மினிமல் பட்ஜெட்டில் அவ்வளோ பெரிய. ஆனால் படத்தில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாரும் பெரிய ஆட்கள். ஆனால் இந்த படம் தான் உண்மையாக நான் சொல்கிறது வந்து சின்ன படம்னு சொன்ன ஒரு புதிய இயக்குனர்,
பெரிய புதிய மியூசிக் டைரக்டர், பெருசாக கேள்விப்படாத ஒளிப்பதிவாளர். கவின்ற ஒரு ஆர்டில் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர்லாம், பெரிய ஹிட் சூப்பர் ஹிட் நடிகர்லாம் கிடையாது, இல்லை அவருக்கு அதுக்கு முன்னாடி பெரிய படங்கள் ஹிட் ஆனதும் கிடையாது. இதுதான் வந்து அவருக்கு ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு ரெகனைஸ் பண்ணக்கூடிய ப்ராஜெக்டாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்துடைய பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா ஒரு 3-3.5 கோடிக்குள்ளே படம் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. இது எல்லாம் தனி இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து கொண்டாடும் போது, இது இன்றைக்கி நேற்றுக்கு நான் பார்த்த ஈவினிங் ஷோ ஃபுல் வந்து இன்றைக்கி திங்கக்கிழமை அன்னைக்கு நான் வந்து நிறைய நியூஸ்களுக்கு ஃபோன் பண்ணி போகிறேன். ஏன்னா அவங்க சொன்ன நேற்று நைட் நான் பேசும்போது எனக்கு கிடச்சிதுன்னா எல்லா ஊர்லேயும் வந்து சனிக்கிழமைலேருந்து பெட்டராக போயிட்டுருக்கு சார். ஏன்னா வெள்ளிக்கிழமை பெரிய ஓப்பனிங் இல்லை அந்த படத்துக்கு, மத்தியானம் ஷோக்கு மேலே சுமாராக இருந்துச்சு, சனிக்கிழமை ஈவினிங் ஷோலேருந்து ஓரளவுக்கு பெட்டராக போயிட்டுருக்கு. மவுத் டாக் நல்லாயிருக்கு படத்தை பற்றி யாரும் தப்பாக சொல்லல. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு எல்லா ஊர்லேயும், குறிப்பாக மல்டிப்ளெக்ஸில் வந்து படங்கள் நல்லா போயிட்டுருக்கு. இதே அளவு வந்து திங்கக்கிழமை மத்தியானமும் ஈவினிங்காக நடந்துச்சுன்னா அந்த படம் ஒரு பெரிய வெற்றியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றாங்க. ஏன் இந்த நிகழ்ச்சியில் சொல்லணும்னா, ஒரு சின்ன படம் எல்லாருக்கும் ரசிக்கிற படம், எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு படமாக இருக்கிற பட்சத்தில் அந்த படம் ஒரு வெற்றி அடையும் போது இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ஆக்சிஜன் கொடுக்கும். அந்த வகையில் வந்து தாதா வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய நட்சத்திரமாக இந்த வாரம் வந்திருக்குது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.